கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 33 அதனுடைய 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நாம் வாசித்த இந்த தியான பகுதியில் அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாயும் அவருடைய நித்திய புயங்களே உங்களுக்கு ஆதாரமாயும் இருக்கும். The God of Jehovah is your refuge. The eternal God is your everlasting arms. என்று தேவ மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது எந்த சூழலிலே மோசே இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்ப்போமே. ஆனால் எகிப்து தேசத்தில் இருந்து தங்களை மீட்டு வந்த தேவ மனுஷனாகிய மோசே மரிக்க போகிறார் என்பதை அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்திலே ஓடி வராங்க. ஓடி வந்து, மோசே என் தகப்பனே, எங்களுக்கு ரட்சிப்பாய் இருந்தவரே, எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வேண்டியவைகளை கேட்டோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி பெற்று கொடுத்தவரே, எங்களுக்காக எப்பொழுதும் பிதாவினிடத்துல திறப்பிலே நின்று நாங்கள் சாகாமல் எங்களை பாதுகாத்து கொண்டவரே, எங்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக நீர் சுமந்து நடத்தி வந்தவரே, இனிமேல் யார் எங்களை நடத்துவார்கள், யார் எங்களுக்கு முன் செல்வார்கள், யார் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி திறப்பிலே நிற்கப் போகிறார்கள், நீர் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் மோசே என்று மோசையினிடத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்றபோது தேவனுடைய மனுஷனாகிய மோசே இந்த பகுதியினுடைய 1 பார்க்கும்பொழுது தன்னுடைய 120 வயதில் தான் மரணம் அடையும் முன்னே 12 கோத்திர ஜனங்களை அழைத்து அவர்களை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நான் மரித்தாலும் என்றென்றைக்கும் சாவாமை உடைய சதா காலமும் உயிரோடு இருக்கிற நித்திய வாசியாய் இருக்கிற உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஜீவிக்கிற என்றென்றும் அழியாத கர்த்தத்துவம் படைத்த அநாதி தேவனே, த காட் ஆஃப் ஜெகோவா, த இட்டர்னல் காட், உங்களுக்கு இனிமேல் அவரே அடைக்கலமாய் இருக்க போகிறார். அவருடைய நித்திய புயங்கள் எவர்லாஸ்டிங் ஆம்ஸ் ஒன்று உங்களுக்கு இனி ஆதாரமாக இருக்க போகிறது. அவருடைய நித்திய புயங்களே உங்களுக்கு ஆதரவாக அரணாக தஞ்சமாக அடைக்கலமாக நீங்கள் போய் சுகமாய் தங்கும் புகலிடமாக இருக்க போகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே ஆசீர்வதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அநாதி தேவனாய் அரசாலும் ராஜாதி ராஜாவாய் அவருடைய நித்திய புயத்தின் வல்லமை இன்றும் குறையாததாய் அவருடைய கரம் இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தோல் மீது சுமந்து நடத்தினதை போல இன்றைக்கும் நம்மை சுமந்து நடத்திட அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரையே அடைக்கலமாக கொள்ளுவோம், அவருடைய நித்திய புயங்களை நம்பியிருப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை மரண பரியந்தமும் நடத்திட போதுமானவராயிருக்கிறார்.